إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க தலைப்பாக மன்னரைகளை தரிசிப்பதன் அனுமதியும் தடையும் என்ற தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லிமுடைய அகீதாவை பாதுகாப்பதிலே மிக கடுமையான சிரத்தையை எடுத்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருட தாவாவை பிரச்சாரத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அங்கு ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஏகத்துவத்தை, ஓரிறை கொள்கையை மிக ஆழமாக விதைப்பதிலே அவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் அந்த ஓரிரை கொள்கையை, ஏகத்துவத்தை அந்த உள்ளங்களிலே விதைத்தார்களோ, அந்த தியாகத்தை உண்மையில் அறிந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே அதை பாதுகாப்பதிலும் அந்த உள்ளங்களில் பல அர்ப்பணிப்புகள், தியாகங்களுக்கு மத்தியிலே விதைத்த அந்த தௌஹீதை, ஏகத்துவத்தை பாதுகாப்பதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முயற்சிகளை எடுத்தார்கள். அதனால்தான் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், குந்து நஹைத்துக்கும் அன் ஸியாரத்தில் குபூர், கபர்களை தரிசிப்பதை நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன் என்று சொல்கிறார்கள். கபர்களை தரிசிப்பதை நபி அவர்கள் ஏன் தடை செய்தார்கள் என்றால், அவர்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்ட அந்த ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, அது பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும், சற்றும் அதில் அவர்கள் தளர்ந்துவிடக்கூடாது, அந்த ஏகத்துவத்திலிருந்து அவர்கள் விலகிவிடக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களை ஜியாரத் செய்வதை, கபர்களை ஜியாரத் செய்வதை தடை செய்தார்கள். எனவே நாம் ஒவ்வொரு மூமினும் தௌஹீத், ஏகத்துவத்தினுடைய பெருமதியை விளங்க வேண்டும். ஏகத்துவத்தினுடைய பெருமதியை, அதனுடைய உயர்வை விளங்க வேண்டும். அதற்கு ஒரு சிறிய கீறல் கூட ஏற்படுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. அதில் ஒரு சிறிய ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கும் நாம் அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தனது தோழர்களை காத்தார்கள். அவர்களுடைய அந்த கொள்கையிலே, தௌஹீதிலே எந்த ஒரு சிறிய கீறலும் விழுந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்று நாம் பார்க்கிறோம், பலரும்
இந்த விடயத்திலே அலட்சியமாக இருக்கிறார்கள். ஒரு அலட்சியமான போக்கை கையாளுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக கவனம் எடுத்த ஒரு பகுதி இது. அதனால தான் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலை வணக்கத்திலிருந்து ஏகத்துவத்தின் பால், ஓரிழை கொள்கையின் பால் கொண்டுவரப்பட்ட அந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? ஏகத்துவத்திலே அவர்கள் உறுதியானதன் பிறகு, அவர்கள் ஏகத்துவத்திலே அவர்கள் உறுதியான பிறகுதான் நபி அவர்கள் கபர்களை தரிசிப்பதற்கான அனுமதியை கொடுத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஏகத்துவத்தில் அவர்கள் மிக உறுதிமிக்கவர்களாக மாறியதன் பிறகு, அவர்களுடைய தௌஹீதில் எந்த பாதிப்பும் வராது, அந்த அளவுக்கு அவர்கள் ஏகத்துவத்தை விளங்கிவிட்டார்கள். அதற்காக அவர்கள் தங்களையே என்ன செய்வார்கள்? அர்ப்பணிப்பதற்கு தயார், தங்களுடைய உயிரை அதற்கு கொடுக்க தயார். தௌஹீதை காப்பதற்காக அவர்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கும் தயார் என்ற ஒரு நிலை உருவான பிறகு, நன்றாக கவனியுங்கள், அப்படியான ஒரு நிலை உருவானதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள், இப்போது நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்யலாம், மன்னரைகளை நீங்கள் தரிசிக்கலாம் என்ற அனுமதியை வழங்கினார்கள். இந்த அனுமதி கூட ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணங்களை சொல்கிறார்கள். ஏன் இந்த அனுமதி, எதற்காக நான் உங்களுக்கு இந்த அனுமதியை தருகிறேன் என்பதை சொல்லும் போது, அதாவது ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, நிச்சயமாக அது மறுமையை என்ன செய்யும்? அது நினைவுபடுத்தும், மறுமையுடைய நினைவை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை சொல்கிறார்கள். அப்ப எனவே இதுதான் இங்கு மிக பிரதானமான நோக்கம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மன்னரைகளை தரிசிப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது என்ற பகுதியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இதுதான் இங்குள்ள நோக்கம். முதல் நோக்கம் என்ன? தரிசிப்பவர் பயனடைவது. முதல் நோக்கம் என்ன? அதை தரிசிக்கக்கூடியவர், ஜியார செய்யக்கூடியவர் பயனடைவது. அது எப்படியான பயன் என்று சொன்னால், அது அவர் தன்னை மறுமை வாழ்வுக்காக தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய பயன், மறுமை வாழ்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய பயன், கபருடைய வாழ்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய பயன்தான் அந்த பயன். புரியுதா சொல்றது? எனவே இது மிக பிரதானமான நோக்கம். ஆனால் இன்று கவலை என்னவென்றால், நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையில் அதாவது நாம் அந்த கபர்களுக்கு மன்னரைகளுக்கு சென்றால் அந்த நினைவு நமக்கு வருகிறதா அப்படின்ற கேள்வி. ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்தாங்களோ, இன்னைக்கு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனாசாவை அடக்குவதற்காக தோள்களிலே சுமந்து செல்கிறார்கள். ஆனால் அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு கூட சிலருக்கு மௌத்துடைய நினைவு வருவதில்லை. எந்த நினைவு வருதில்லை? மௌத், மரணத்துடைய நினைவு அவர்களுக்கு வருவதில்லை. அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கும் உலக விஷயங்களை தான் பேசுறாங்க. அங்கும் போய் என்ன, தங்களுடைய உலக விஷயங்கள், வியாபார விஷயங்கள், அவைகளை பற்றிய பேச்சு தான் அங்கும் இருக்கிறது. அதாவது கொஞ்சம் நேரத்தை நாங்கள் ஒதுக்கி என்னோடு வாழ்ந்த ஒருவரை இப்போது நாம் கொண்டு வந்து இங்கு அடக்கம் செய்திருக்கிறோம். நேற்று வரை நம்மோடு வாழ்ந்த ஒருவர், நம்மோடு உட்கார்ந்து உறவாடி ஒருவர், பேசிய ஒருவர், அவரை நாம் கொண்டு வந்து அடக்கம் செய்கிறோம், இதுதான் எனது நாளைய நிலை என்று எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? அந்த இடத்துல போய் நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? ஆச்சரியமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போய் கூட அதாவது சில கண்ணீர் துளிகள் வெளிப்படுதில்லை. அந்த இடத்துக்கு சென்று கூட சில கண்ணீர் துளிகள் என்ன செய்தில்லை, கண்கள் இருந்து வெளிப்படுதில்லை. அதாவது சுபஹானல்லாஹ், இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க, இப்ப பூமிக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள். இப்ப நாமும் அந்த வாழ்க்கைக்கு என்ன செய்கிறோம், செல்லவிருக்கிறோம், அந்த வாழ்க்கைக்கு செல்ல போகிறோம். அதுல இந்த படிப்பினையை நாம் உண்மையில் நாம் பெறுகிறோமா, நானும் நீங்களும் பெற்றுக்கொள்கிறோமா, அப்படி என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இப்னு மாஜாவில் நீங்க ஒரு ஹதீஸை படிக்கலாம்,
உஸ்மான் ரதியல்லான் அவர்களை பற்றிய செய்தி, உஸ்மான் ரதியல்லாவுடைய அந்த அடிமை அந்த செய்தியை சொல்கிறார்கள். அவர்கள் கபர்களின் பக்கம் அங்கே சென்று விட்டார்கள். அவர்கள் அழுவார்கள், அவர்கள் அழுவார்கள். எந்த அளவு அழுவார்கள்? தாடிகள் நனையும் வரை அழுவார்கள். சொர்க்கம் நரகம் இவற்றை பற்றி பேசப்படும் போது கூட நீங்கள் இவ்வாறு கண்ணீர் வடிப்பதில்லை என்று சொல் கேட்பார்கள், இவ்வாறு அழுவதில்லை என்று சொல்வார்கள். இப்போது உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இந்த கபர் இருக்கிறதே, இதுதான் அவ்வலு மனாசிலில் ஆகிரா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், அதாவது மறுமையுடைய அந்த வீடுகளில் முதல் வீடு எதுதான்? கபர். அந்த கபருடைய வாழ்க்கையில அவர் வெற்றி அடைந்து விட்டால், கபருடைய வாழ்க்கையில் அவருக்கு வெற்றி அமைந்து விடுமாக இருந்தால் தொடர்ச்சியான வெற்றிகள், தொடர்ச்சியான வெற்றிகள். அதில் தோற்றுவிட்டால் தொடர்ச்சியான தோல்விகள். எனவே அந்த கபருடைய வாழ்க்கை எண்ணி எவ்வாறு நான் அழாமல் இருக்க முடியும், கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியும்? எனவே அந்த கபர் என்பது பயங்கரமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகள் பயங்கரமானவைகள் ஒரு பாவிக்கு. எனவே இங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன சுபஹானல்லாஹ், உண்மையில் இந்த சிந்தனைகள் நமக்கு வருகிறதா? நாங்க நமது ஹதீஸ்ல இன்னொரு நோக்கம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நசாயுடைய செய்தியில கபர்களை ஜியாரத் செய்ததுடைய நோக்கத்தை சொல்லும் போது இந்த உள்ளங்கள் என்ன செய்யுமா? நெகிழும். அந்த உள்ளங்கள் என்ன செய்யும்? ஒரு ஒரு நெகிழ்வு தன்மை. இந்த உள்ளங்கள் வந்து அப்படி என்ன செஞ்சிடும்? அப்படி நெலி, அதாவது நெளிவுற்று அந்த உள்ளம் வந்து அதற்காக நெகிழ்ந்து ஒரு கடுமையான தன்மை இருந்தால் அந்த தன்மை என்ன செய்யும்? அப்படி இலகி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எதன் மூலம் சொல்லுங்க? கபர்களை ஜியாரத் செய்வதன் மூலம். அந்த நிலையை நானும் நீங்களும் அடைஞ்சிருக்கிறோமா? கொஞ்சம் கேட்டு பாருங்க, நமது உள்ளத்தை தொட்டு கேளுங்க. உண்மையில் நாம் அப்படி ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதா, உருவாகி இருக்கிறதா? இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் கூட அந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்க தயாரில்லை. புரியுதா சொல்றேன்? அந்த இடத்துக்கு போய் கூட அந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்தித்து, கொஞ்சம் கபருக்கு ஒரு கபருக்கு முன்னால போய் நின்று எனது நிலையை நான் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும், நானும் இந்த வாழ்க்கைக்கு வரப்போகின்றேன், இன்றோ நாளோ நாளையோ தெரியாது, இந்த வாழ்க்கைக்கு நான் என்ன தயார்படுத்தி இருக்கிறேன், எனது தயாரிப்பு என்ன? இப்படி நாம், அதாவது அந்த எமது நிலையை நாம் அங்க ஒப்பிட்டு பார்க்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது உண்மையில். அதாவது அந்த இடத்துல போய் கூட என்ன செய்யறாங்கல்ல, அதை பத்தி அவங்க சிந்திக்க தயாரில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க சொன்ன நோக்கம் என்ன? அந்த நோக்கம் வந்து நீங்க உங்களுடைய கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை நீங்க நினைவுபடுத்தி கொள்வதற்கு. அப்ப இத அப்ப முதலாவது நோக்கம் நன்றா புரிந்து கொள்ளுங்க. அணு கபர் மன்னரைகளை தரிசிக்கக்கூடிய இதுல அனுமதிக்கப்பட்ட பகுதி என்பது ரசூலுல்லாஹ் அனுமதி. நாங்க இப்ப சொன்ன ஹதீஸ்ல படிக்கிறோம், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நசாயில வரக்கூடிய, இன்னும் பல கிரந்தங்கள்ல ரசூலுல்லாஹ் தடுத்து இருந்தாங்க, பிறகு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப அனுமதியில நாங்க சொன்னோம் முதல் பயன் யாருக்கு பயன் சொல்லுங்க? யார் தரிசிக்கிறாரோ அவர் அதன் மூலம் பெறுகின்ற பயன், அதன் மூலம் பெறுகின்ற பயன். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கூலியை, அதற்குரிய அஜிரை கூலியை எதிர்பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மௌத்துடைய சிந்தனையை கொஞ்சம் கொண்டு வர வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய இந்த பிஸியான உலகத்தில் அப்படிதானே மனிதன் என்ன செய்யறான்? இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போய் இருக்கிறான், மூழ்கி கிடக்கிறான். அப்ப அதிலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன சொல்லுங்க? கபர்களை போய் ஜியாரத் செய்யுது, அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு கபருடைய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அதை பற்றி ஒரு சிந்தனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அதுல நாங்க அங்க போய் ஓதக்கூடிய அந்த துஆவை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த துஆவிலும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். நிறைய ரிவாயத்துக்கள் வருது துஆக்கள்ல, பல ரிவாயத்துக்கள் சொல்லுவாங்க, பல துஆக்களை சொல்லி தருகிறார். அதுல பாத்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், அப்படிதானே? மூமின்களே உங்கள் மீது என்ன உண்டாவதாக? அல்லாஹ்வுடைய சலாம் உங்கள் மீது, சாந்தி உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் அப்படி அவங்க சொல்லி தருகிறார்கள். சலாம் சொல்வது புரியுது அவங்க சொல்றது. அப்ப அல்லாஹ்வுடைய சலாம் ஈடேற்றம் என்பது எல்லோருக்கும் தேவை, உயிரோடு உள்ளவங்களுக்கும் தேவை, மரணித்தவர்களுக்கும் தேவை, மறுமையிலும் தேவை. சலாம் அந்த இறைவனுடைய அந்த ஈடேற்றம், சாந்தி என்பது, அமைதி என்பது தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன்.
அடுத்து பாருங்க வஇன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் வஇன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். அப்ப இது நமக்கு என்ன சொல்லி தருது, இந்த வார்த்தைகள் என்ன சொல்லி தருகிறது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாமும் உங்களோடு வந்து சேரவிருக்கிறோம். அப்ப இந்த துவா எங்களுக்கு சொல்லித்தாரது என்ன, ரசூலுல்லாஹ் இந்த துவாவின் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆன்மீக அந்த பயிற்சி, நமக்கு வழங்கப்படுகின்ற ஆன்மீக தர்பியா என்ன, நாங்க இந்த உலகத்தில் என்ன செய்யல, நிரந்தரமான வாழ்க்கைக்கு வரவில்லை. நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக என்ன செய்வது, வாழ்வதற்கு வரவில்லை. இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. நீங்க எப்படி கபருடைய வாழ்க்கைக்கு சென்று விட்டீர்களோ அதே போன்று நாங்களும் யாருதான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி உங்களோடு வந்து சேரக்கூடியவர்கள், உங்களுக்கு பின்னால் வந்து சேரக்கூடியவர்கள் தான். இதன் மூலம் நமக்கு என்ன சொல்லித்தரப்படுது, நீ உலகத்தில் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளோடு செல்வாக்குகளோடு ஆடம்பரங்களோடு வாழ்ந்தாலும் அனைத்தையும் என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட்டு சென்றாக வேண்டும். அந்த ஒரு தர்பியா அங்கு வழங்கப்படுகிறது. அந்த தர்பியாவை நாங்கள் அந்த இடத்துல போய் எடுத்தா எப்படி இருக்கும், போய் நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல போய் நாங்கள் அந்த தர்பியாவை எடுக்கிறோமா, போய் நினைச்சு கேட்டு பாருங்க. இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், அல்லாஹுடைய நாட்டப்படி நாமும் உங்களோடு வந்து சேரவிருக்கிறோம். அப்ப நாங்க அந்த இடத்துல போய் நாங்க பார்க்கிறோம் அங்க என்ன, எவ்வளவு பெரிய உலகத்தில் செல்வம் செழிப்பு பட்டம் பதவிகள் அந்தஸ்துகளோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படியா இல்லையா. எனவே அங்கு நாங்க சொல்றோம் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். சரி, அடுத்த நோக்கம் அதில் என்ன சொல்லப்படுது, கபர்களை தரிசிக்கிறதுல ஜியார செய்யறதுல அடுத்த நோக்கம் என்ன, இன்னா நஸ்அலுல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா. அதுல கேட்கக்கூடிய துவா என்ன, இன்னா நஸ்அலுல்லாஹு லனா வலக்குமுல் ஆஃபியா. அப்படின்னு என்ன, நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் எமக்காகவும் உங்களுக்காகவும் என்ன செய்கிறோம், மன்னிப்பை கேட்கிறோம். புரியுதா. அப்ப எனவே அவர்களுக்கு எது தேவை, உயிரோடு உள்ளவர்களுடைய சொல்லுங்க துஆ தேவை, உயிரோடு பூமிக்கு மேல் உள்ளவர்களுடைய துஆ அவர்களுக்கு தேவை. அந்த துஆவின் பால் அவங்க மிக தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் துஆ செய்வது. அந்த துஆல கூட முதலாவது யார், நம்மை முற்படுத்தல். முதலாவது நாங்க யார்கிட்ட அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறோம், இன்னா நஸ்அலுல்லாஹு லனா, முதலாவது எமக்கு கேட்கிறோம் எமது பாவங்கள். அதுக்கு பிறகு என்ன, வலக்குமுல் ஆஃபியா, உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அப்ப இந்த துஆ நமக்கு சொல்லி தருகிறது மன்னரைகளை ஜியார செய்வதோட ரெண்டு நோக்கங்களை சொல்லி தருது. ஒரு நோக்கம் என்ன படிச்சோம், என்ன சொல்லுங்க பாபம், தரிசிப்பவர் பெற வேண்டிய பயன். நாங்க அந்த பயனை அடைகிறோமான்றதான் கேள்வி. இப்ப அந்த பயன் ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்தை சொன்னாங்களோ அந்த நோக்கத்தை நாம் உண்மையில் அதன் மூலம் அடைகிறோமா அப்படின்றது ஒரு விடயம், முதல் நோக்கம் அதுதான். எனவே நாங்கள் என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கை வந்து என்ன செஞ்சிடும் எங்களை அப்படியே மயக்கி விடும், அப்படிதானே, மறுமையுடைய வாழ்க்கையை கபருடைய வாழ்க்கையை மறக்கடிக்க செய்துவிடும். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நினைவுபடுத்திக் கொள்வதற்கு நல்லதொரு நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு வழிகாட்டல் தான் இது. ரசூலுல்லாஹ் தடை செஞ்சதை அனுமதிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தடை செஞ்சாங்க, எதற்காக தடை செஞ்சாங்க சொல்லுங்க, ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை பாதுகாப்பதற்காக. என்ன செஞ்சிடக் கூடாது, மறுபடியும் போய் கபர் வணக்கத்துல சிலை வணக்கத்துல அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதில் போய் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்கு தான் தடுத்தாங்க. எப்ப தௌஹீதுல ஏகத்துவத்துல ஓரிரை கொள்கையில உறுதிமிக்கவர்களாக மாறினார்களோ அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன, அந்த தௌஹீதோடு வாழக்கூடியவர்கள் உலக மோகத்தில் என்ன செஞ்சிடக் கூடாது, உலக மோகத்திலே அவர்கள் அடிமையாகி விடக்கூடாது, உலகத்திலே வீழ்ந்து மறுமையை மறந்து விடக்கூடாது என்பதற்காக என்ன என்ன வழிகாட்டினாங்க, கபர்களை நீங்க என்ன செய்ய, தரிசியுங்கள், அதன் மூலம் மறுமையுடைய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மறுமையுடைய நினைவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புரியுதா சொல்றது, அன்று சஹாபாக்களுடைய காலத்துக்கே, அன்று சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துக்கே மறுமையை நினைவுபடுத்துவதற்கு கபர்களை தரிசிப்பது தேவையாக இருந்தால் இன்றைக்கு எவ்வளவு தேவையா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதாவது அன்றே நபி அவங்க அதை உணர்ந்து, எதை உணர்ந்து, மறுமையுடைய அந்த சிந்தனை, மறுமையுடைய சிந்தனை என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கபர்களை தரிசிப்பதற்கு நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்கண்டா இன்றைக்கு நாங்க வாழ்ற காலத்தில் எவ்வளவு தேவரிக்கும்,
இருக்குமா இல்லையா? ஆனா அங்க என்ன எங்களுக்கு அதன் உள்ள பிரச்சனை, அங்க போனாலே ஞாபகம் வருது இல்ல, கண்ணீர் துளி வருதா? உஸ்மான் ரதியா அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நாங்க அப்படி என்ன அழுது இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அப்படி அழுகை வருகிறதா? கண்ணீர் வடிக்கின்றோமா? எமது நிலைகளை எண்ணி எனது கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, எனது கபர் எப்படி அமையப் போகிறதோ நினைத்து கண்ணீர் வடிக்கிறோமா? இதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே சுபஹானல்லா, நமது உள்ளங்கள் வந்து இந்த கல் நெஞ்சங்களை நெகிழச் செய்யக்கூடிய ஒரு விடயம் அது. இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன, அங்கு அடக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறோம், நாங்கள் துவா செய்கிறோம், அவங்களுடைய பாவங்களை யாரெல்லாம் நீ மன்னிப்பாயாக என்ற துவா. அந்த துவா அவர்களுக்கு தேவை, அந்த துவாவின் பால் அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, உயிரோடு இருக்கும் போது மட்டும் ஞாபகத்தில் இருந்துட்டு மரணிச்ச போற என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூட. ஒரு மூமினை பொறுத்தவரையில பாக்குறோம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவங்க மரணத்துக்கு பிறகு கூட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவங்களை நினைவு கூறுவார்கள், அவங்களோட தோழிகளை என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், கண்ணியப்படுத்துவார்கள் என்றதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? எனவே நாங்க எம்மோடு உயிரோடு வாழ்ந்தவர்களை நாங்க எப்படி உயிரோடு இருக்கும் போது நினைவுபடுத்தினோமோ, அவங்களுக்காக நாங்க எங்கட கடமைகளை செய்தோமோ, மரணிச்ச பிறகு நாங்க என்ன செஞ்சிடக் கூடாது, அவங்களை மொத்தமாக மறந்து விடக்கூடாது. அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். சரி, அப்ப எனவே அப்ப நாங்க இதுல முதலாவது அப்ப கபர்களை ஜியார செய்வதில் தரிசிப்பதில் அனுமதிக்கப்பட்ட பகுதி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா, அனுமதிக்கப்பட்ட பகுதி என்னன்னு புரிஞ்சுட்டு தான். இப்ப அனுமதிக்கப்பட்ட பகுதி, இதில் அனுமதிக்கப்பட்ட பகுதி என்பது இதுதான். என்ன, அதாவது நாம் போய் மரண சிந்தனை, மறுமை சிந்தனை நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வதும், அதே போன்று அவர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வது, பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதும் என்ற பகுதி இதில் அனுமதிக்கப்பட்ட பகுதி. புரிஞ்சு சொல்றது, இதுல அனுமதிக்கப்பட்ட பகுதி. ஹைர், அடுத்ததாக நாம் இதிலே பார்க்க வேண்டியது தடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, தடுக்கப்பட்டதில் இரண்டு பகுதிகள் வரும். தடுக்கப்பட்டதில் எத்தனை வரும், இரண்டு பகுதிகள் அதில் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தடுக்கப்பட்டதில் இரு பகுதிகள். ஒன்று வந்து பிதத் சார்ந்ததாக இருக்கும், இன்னொன்றைக்கு என்னது, ஷிர்க் சார்ந்ததாக இருக்கும். இல்லைங்களா, ஹராம், ரெண்டு வேணுதான், ஹராம் தான். இதுல வந்து இந்த பகுதி தான் நாங்கள் இப்ப நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. இப்ப தடுக்கப்பட்ட பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, என் அருமையான சகோதரர்களே, அதாவது அங்கு போய் இப்ப ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, கபர்களை வந்து தரிசிப்பதற்காக சென்று அங்கு போய் அங்கு அவர் என்ன செய்யறது, அவர்கள் ஊடாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறது, துவா செய்யறது, அவர்கள் ஊடாக இறைவனை நெருங்குவதற்கு முயற்சிப்பது என்ற மாதிரியான ஒரு நோக்கம் இருக்குமாக இருந்தால் அது என்னது, அது கூடாது, அது ஹராம், அது பிதா, பிதா சார்ந்தது கூடாது. என்ன செய்யறது, அவர்கள் ஊடாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லது அவர்கள் ஊடாக இறைவனை நெருங்குவதற்கு முயற்சிப்பது, அல்லது போய் அந்த கபர்கள் என்ன செய்வது, பரக்கத்துக்காக அங்கு போய் அதை தொடுவது, புரியுதா சொல்றது, அல்லது அங்கு போய் கேட்கக்கூடிய துவாக்கள் என்ன செய்யப்படும், அங்கு போய் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இடங்கள் நிறைய சொல்லி இருக்கிறான், அப்படியான இடங்கள் இது சொல்லப்பட்டுச்சா என்றால் நிச்சயமாக இல்லை. கபர்கள் வந்து துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடமாக அப்படி சொல்லி தரப்பட்டுச்சா என்றால் கிடையாது. அப்படிதானே, இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனது கபரை நீங்க எப்படி ஆக்கி விடாதீர்கள், எப்படி, அதாவது பண்டிகைகள் கொண்டாடக்கூடிய, ஈத் கொண்டாடப்படக்கூடிய, பெருநாட்கள் கொண்டாடப்படுகின்ற இடமாக ஆக்காதீங்கன்னா என்ன செய்யறது, அங்க நீங்க அடிக்கடி வாரத்தை நீங்க அங்க பழமையாக்கி கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க எங்கிருந்து எனக்கு சலவாத்து சொன்னாலும், அதே ஹதீஸ் வருது, நீங்க எங்கிருந்து என் மீது சலவாத்து சொன்னாலும் அந்த சலவாத்து என்ன செய்யப்படும், எனக்கு அது எத்தி வைக்கப்படும், அந்த சலவாத்து எனக்கு எத்தி வைக்கப்படும் என சஹாபாக்கள் நீங்க எடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, இமாம் மாலிக் ரஹிமுல்லா சொல்லுவது போன்று அவங்க அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு முன்னால் போய் அப்படி சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை. புரிதான சொல்றது, அப்ப எனவே இங்க நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த இடம் வந்து என்ன, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடமாக எல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரவில்லை. புரிதான சொல்றது, இங்கு நமக்கு சொல்லி தரப்படுகின்ற மிக முக்கியமான பகுதி என்ன, அதாவது நாம் மறுமையுடைய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும்,
அதே போன்று அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்வது? பாவ மன்னிப்பு தேடுவதற்கு இந்த ரசூலுல்லாஹ் கட்டுது இந்த துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கவுமில் முஃமினன் ஆரம்பிக்க இந்த துவாவை நாங்கள் அங்கு போய் ஓதிக்கொள்வதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்டது. அப்ப இதுல வந்து நாங்க போய் அங்க என்ன செய்யறது? விதத்தான வேலைகள், விதத்துகளை மார்க்கம் தடுத்தவைகள் அங்க போய் செய்யக்கூடாது. புரியுதா சொல்றது? அங்கு போய் அதன் மூலம் பரக்கத்தை தேட நினைப்பதோ, புரியுதான் சொல்றது, அல்லது அங்குள்ள கற்களை கற்கள் அங்குள்ள என்ன செய்யறது, பொடி கற்களை எடுத்துக்கொண்டு வருவதோ, அல்லது அங்கு போய் துவா செய்வது சிறப்பு என்று கருதுவதோ, அல்லது அங்கு போய் என்ன செய்யுது, அல் குர்ஆனை ஓதுவதோ. சொல்லாங்க குர்ஆனை ஓது, கபர்கள் குர்ஆன் ஓது என்ன செய்யாங்க சொல்லாங்க, தடை செய்தார்கள். உங்களுடைய வீடுகளை நீங்க எப்படி ஆக்கிடாதீங்க? மண்ணறைகளாக ஆக்கி விடாதீங்க. அப்படின்னா என்ன, குர்ஆன் வீட்டில் ஓதப்பட வேண்டும். புரியுதா சொல்றது? இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அங்க நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? பிதஅத்துகள், பிதஅத்துகளை அரங்கேற்றக்கூடிய மாதிரியான வேலைகளை பார்க்கக்கூடாது. இன்று நாங்கள் என்ன செய்யறோம்? நிறைய அப்படியான வழிகேடுகளை பார்க்கிறோம். புரியுது? அடுத்து நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன, மண்ணறைகள் என்றது பொதுவாக முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட அந்த மக்பரா. இதுல வந்து மார்க்க ரீதியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தடைகள் வருகின்றன. என்ன மாதிரியான தடைகள்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பூமி இந்த கபர் வந்து உயர்த்தி என்ன செய்யப்படக்கூடாது, கட்டப்படக்கூடாது. கபர்கள் என்ன செய்யப்படக்கூடாது, பூசப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கபர்கள் எழுதப்படக்கூடாது. இப்படி எவ்வளவு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அதாவது பூமிக்கு மேல் உயர்த்தப்பட்ட கபர்களை நீங்க என்ன செய்யாம, அவற்றை நீங்கள் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதீங்க என்று எந்த சஹாபி அனுப்பினாங்க ரசூலுல்லாஹ்? அலி ரதியல்லாஹு அவர்களை அனுப்பினார்கள் என்ற ஹதீஸ் நாங்க படிக்கிறோம். எனவே இதெல்லாம் ஏன் செய்யப்பட்டது, எதற்காக என்றால், ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கையை பாதுகாப்பதற்காக. ஒருவருடைய ஏகத்துவத்துக்கு சவாலாக இருக்கக்கூடியவைகள் தான் இவைகள். இன்றைக்கு நாங்க நிதர்சனமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிதர்சனமாக நாங்கள் அதை செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓரிரை கொள்கைக்கு, ஏகத்துவத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய இந்த விடயங்கள். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் தடுத்த ஒரு பகுதியாக நாங்கள் இந்த பகுதியை பார்க்கிறோம். இந்த பகுதியை, அதாவது கபர்கள் வந்து என்ன செய்யப்படக்கூடாது, கட்டப்படக்கூடாது. புரியுதா சொல்றது? கபர்கள் கட்டப்படக்கூடாது. அதுல நிறைய செய்திகள் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நசாயில நீங்க ஒரு செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி அந்த செய்தி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபர் கபர்கள் மீது கட்டப்படுவது, அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா கபர்கள் பூசப்படுவது, கபர்களின் மீது எழுதப்படுவது, இதையெல்லாம் ரசூல் என்ன செய்யறாங்க, தடுக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் நீங்க நசாயில் 2026 இல்ல நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். எனவே இவ்வாறான விடயங்கள் தடுக்கப்படுகின்றன. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்தி, எந்த செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதிலே அதே மாதிரி சொல்றாங்க, கபர்கள் பூசப்படுவது, கட்டப்படுவது, அதன் மீது உட்காருவது என்ற செய்தி. இது முஸ்லீம்ல 970 இல்ல வரக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இது ரசூல் நாங்கள் தடுக்கிறாங்க. அதே மாதிரி நாங்க உங்களுக்கு சொன்ன செய்தி, அதாவது பூமிக்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு கபராக இருந்தாலும் அதை நீங்க என்ன செஞ்சீங்க, தரைமட்டமாக்குங்கள் என்று வரக்கூடிய செய்தி, அது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான செய்திகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய செய்திகள். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை சொல்லி சொல்லித்தருதுன்னு சொன்னால், அதாவது ஏகத்துவத்தை, தௌஹீதை பாதுகாப்பதற்கு நபி அவங்க எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, வழிகட்டு சென்று விடக் கூடாது, சிறுக்கில் மறுபடியும் போய் வீழ்ந்து விடக் கூடாது என்பதுல எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் என்ன செய்தார்கள், நபிமார்களுடைய நல்லவர்களுடைய கபர்களை என்ன செய்தார்கள், மஸ்ஜிதுகளாக வணக்கஸ்தலங்களாக ஆக்கினார்கள். நீங்கள் ஃபலா தத்தஹிதுல் குபுர குபூர மசாஜி, நேரடியாக சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நேரடியாக சொல்றாங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்காதீங்க. இன்னி அன்ஹாக்கும் அன்தாலி, அதை நான் உங்களுக்கு தடுக்கின்றேன் என்ற ஹதீஸ் முஸ்லீம்ல 532 எண்ல இடம்பெறக்கூடிய செய்தியாக வருகிறது. புரியுதா சொல்றது? அப்ப எனவே இதுல சொல்லாங்க வன்மையாக தடுத்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சமுதாயம் இதுல என்ன செய்து அலட்சியமாக இருக்கிறார்கள். அப்ப நாங்க ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன், அபுதாபுல வரக்கூடிய செய்தி, எனது கபரை நீங்க இப்படியா விழாக்கள் கொண்டாடுகின்ற இடமாக எனது கபரை நினைச்சிடாதீங்க,
பண்டிகைகள் கொண்டாடுகின்ற இடமாக ஆக்கிவிடாதீர்கள். வசல்லு அலையை நீங்க என் மீது செலவாத்து சொல்லுங்கள். இன்ன செலாத்துக்கும் தமிழ் ஊனி ஹைதுக்கு நீங்க எங்கிருந்து செலவாத்து சொன்னால் அந்த செலவாத்து எனக்கு என்ன செய்யப்படும்? எத்தி வைக்கப்படும். அப்ப எனது கபருக்கே நீங்க வந்து செலவா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றான். இந்த செய்தி அபூதாவூத் 2042 வரக்கூடிய செய்திகள். எனவே இவ்வாறாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்ப எனவே இந்த தலைப்பிலே அடுத்ததாக நாம் பார்க்க விரும்புகின்ற பகுதி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை தரிசிக்கக்கூடிய நோக்கத்தை சொல்கின்ற போது நான் உங்களுக்கு அதை சொன்னேன். அதாவது துரிக்குல் கல்ப் என்ன, உள்ளத்தை என்ன செய்யும், நெகிழச் செய்யும் என்ற ஒரு காரணம். வதுதுமிஉல் ஐன், கண்கள் என்ன செய்யும், கண்ணீரை வரவழைக்கும். வதுதக்கிருல் ஆகிரா, மறுமை என்ன செய்யும், உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்ற மூன்று காரணங்களையும் ரசூலுல்லாஹி அந்த செய்தியில சொல்றாங்க, அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அடுத்தால் சொல்றாங்க வலா தகூலு ஹுஜ்ரா, நீங்க என்ன செய்யக்கூடாது, பாவமான வார்த்தைகள் எதையும் அங்கு போய் அங்கு பேசக்கூடாது. என்ன செய்ய, கவலையில ஏற்படக்கூடிய கவலையின் காரணத்தால் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் விரும்பாத வார்த்தைகள் நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்த கூடாது என்றும் ரசூலுல்லாஹ் தடுக்கின்றாங்க என்பதையும் நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்ப எனவே இவ்வாறான இந்த செய்திகள், இவ்வாறான இந்த செய்திகளோடு சேர்த்து அடுத்ததாக நாம் பார்க்கலாம். அதாவது கபர்களை ஜியாரத் செய்வதற்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, குறிப்பிட்ட நாட்கள் ஒதுக்கல. சிலவங்க நினைக்கிறாங்க என்ன, வெள்ளிக்கிழமையினால் அல்லது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு பெருநாட்கள், இப்படி குறிப்பிட்டு எதுவும் என்ன செய்யல, நாட்களை மார்க்கம் வகுத்திருக்குதா இல்ல. ஒருவர் வந்து அவரது வசதிக்கேற்ப என்ன செய்யலாம், கபர்களை ஜியார செய்ய அவரது வசதிக்கேற்ப செல்லலாமே தவிர, இதுக்கு என்ன செய்ய, இந்த நாள் சிறப்பானது. இப்ப ஊர்களை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, எந்த நாள் பெரும்பாலும் தேர்வு செய்வாங்க. இப்ப வெள்ளிக்கிழமை வந்து ஒருத்தர் வசதிக்காக தேர்வு செய்யறது வேற, வெள்ளிக்கிழமைன்றது அதுக்கென்று அப்படி கிடையாது. அப்படி என்றது அப்படி ஒரு வழிகாட்டல் ரசூலுல்லாஹ் காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களோட வீட்டில் தங்கக்கூடிய இரவுகள்ல, யார வீட்டில் சொல்லுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்கக்கூடிய அந்த இரவுகள்ல ரசூலுல்லாஹ் பக்கீக்கு செல்வாங்க. பிந்திய அந்த இரவுல பக்கீக்கு சென்று அங்கு உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்கன்றது ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் நிஜா இரவில் சென்று அவ்வாறு செய்வார்கள் என்ற ஹதீஸ் எல்லாம் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. எனவே ஒருவர் வந்து என்ன செய்யலாம், அவரது வசதிக்கேற்ப அதை செய்து கொள்ளாமே தவிர அதுக்கென்று குறிப்பிட்ட ஒரு நேரமோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நாள் என்பதோ கிடையாது என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து என்ன செய்வார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருப்பார், அவரது பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக சில நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க, மரணிச்சிருப்பாங்க. அப்படி முஷ்ரிக்குகளாக மரணித்த பெற்றோர்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யலாமா தரிசிக்கலாமா அப்படி என்ற ஒரு கேள்வி வரும். இப்போ இப்படியான இந்த கேள்வியின் போது நாங்கள் ஹதீஸில் பார்க்கக்கூடிய அனுமதி, ஹதீஸில் பார்க்கக்கூடிய அனுமதியை பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, அனுமதி கேட்டாங்க. எதற்கு அனுமதி கேட்டாங்க, தனது தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டபோது அல்லாஹ் அனுமதினு செய்யவில்லை, கொடுக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு அனுமதி தர மறுத்து விட்டான், பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தரல. அதே நேரத்தில் எனது தாயுடைய கபரை தரிசிப்பதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அதுக்கு எனக்கு என்ன செய்தான், அனுமதி வழங்கினான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே அந்த ஹதீஸின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தனது தாயுடைய கபரை ஜியார செய்தார்கள். அப்ப இந்த ஹதீஸை அறிஞர்கள் அடிப்படையாக கொண்டு என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஒருவருடைய பெற்றோர்கள் முஷ்ரிக்குகளாக மரணித்திருப்பார்களாக இருந்தால் என்ன செய்யலாம், அவர்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யலாம், ஆனால் என்ன செய்ய முடியாது, பாவ மன்னிப்பு தேடி துவா செய்ய முடியாது, பிரார்த்திக்க முடியாது என்ற சட்டத்தையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். புரிதான் சொல்றது, இதுவும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது, முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கிறது. அப்ப எனவே அடுத்ததாக நாங்கள் இதில் உங்களுக்கு சொன்னோம், தடுக்கப்பட்டதில் இரண்டு வகையில் ஒன்று நாங்கள் சொன்னோம், என்னது பிதத் சார்ந்தது இல்லீஜா, அதுவும் தடுக்கப்பட்டது ஹராம். அடுத்ததாக என்ன செய்யும், ஷிர்க். ஷிர்க்கானது என்று சொல்லும்போது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அங்கு அடக்கப்பட்டவர்களிடம்
என்ன செய்யறது? நேரடியாக போய் துவா செய்யறது. அங்க அடக்கப்பட்டவருடைய அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறது? நேரடியாக துவா கேட்கறது, அவர்களுக்காக அறுத்து பழியிடுவது, அவர்களுக்காக நேர்ச்சைகளை நிறைவேற்றுவது. இப்படி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள், அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை போய் அங்கு அடக்கப்பட்டவர்களுக்காக ஒருவர் செலுத்துகின்ற போது அது என்ன? அது சிறு, அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். நிரந்தர நரகத்துக்குரிய பாவம், நிரந்தர நரகத்துக்குரிய பெரும் சிறுக்கள். அப்படினவே அது மிக ஆபத்தானது, மிக பயங்கரமானது. இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் என்ன செய்கிறோம்? நாங்கள் சர்வசாதாரணமாக இதை பார்க்குறோம், சர்வசாதாரணமாக இதை பார்க்கிறோம். என்ன செய்கிறாங்க? அதாவது குழந்தை இல்லையா, என்ன செய்கிறாங்க? தரகாக்கள் அதுக்கு போய் நேர்ச்சை செய்வது, அதுக்கு போய் அறுத்து பணியிடுவதற்கு நேர்ச்சை செய்தல் என்ற இப்படியான இபாதத்துகளை எல்லாம் அங்கே மரணித்தவர்களுக்காக அடக்கப்பட்டவர்களுடைய பேரில் செய்யக்கூடிய இந்த சிறுக்குகள், இது முழுமையாக தடுக்கப்பட்டது. இந்த நோக்கத்துக்காக வரக்கூடிய இது முழுமையாக தடுக்கப்பட்டது. அப்ப எனவே ரசூலுல்லாஹ் வந்து வன்மையாக தடுத்த ஒரு பகுதிதான் இந்த பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியானவற்றிலிருந்து நாங்கள் முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப எனவே அனுமதிக்கப்பட்ட பகுதி எது என்பதை நாங்கள் படித்தோம். அதே போன்று தடுக்கப்பட்ட பகுதிகள் இதில் என்ன என்பதையும் நாங்கள் இதில் படித்தோம். அப்ப எனவே இன்றைய இந்த பாடத்தினூடாக இந்த கபர்களை ஜியாரத் செய்கிறது சம்பந்தமாக, கபர்களை ஜியாரத் செய்கிறது சம்பந்தமான சில விடயங்களை நாம் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம். இப்போது இதில் அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு தலைப்பை மாத்திரம் இதில் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கின்றேன். பெண்கள் கபர்களை ஜியாரத் செய்வது சம்பந்தமாக எடுத்து பார்க்கின்ற போது இது அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. முழுமையாக பெண்களுக்கு ஹராம் என்ற கருத்தை கொண்ட அறிஞர்களும் இருக்கிறார்கள். இல்லை, பெண்களுக்கு இதில் வந்து என்னது அனுமதி இருக்கிறது, ஃபித்னாக்களை குழப்பங்கள் வராத சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்ற கருத்தும் இதிலே இருக்கிறது என்பதை நாம் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்தி என்ன செய்கிறோம்? இன்றைய இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.